நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 460வது பகுதியாக நம்ம பார்க்க போகிறது சென்னையில் ஆழ்வார்பேட்டுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் தான். ஆழ்வார்பேட்டுங்கிறது வந்து எனக்கு புதுசான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 40 வருஷம் கல்யாணம் இந்த ஆழ்வார்பேட்டோட எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது. ஆனால் இந்த ஆழ்வார்பேட்டில் பழைய கோவில்கள், 100-150 வருஷ கோவில்கள் இருக்குங்கிற விவரம் எனக்கு பெருசாக தெரியாது. ஒரு நான் நினைக்கிறேன் 2008 இல்லாட்டி 2009 வருஷத்து பக்தி குமுதம் இதழ் ஒன்று படிக்கிற சந்தர்ப்பம் கிடச்சிது. அதில் ஆழ்வார்பேட்டில் ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு. அது எங்கே இருக்குனாக்க, என்னோட மாமியார் வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. சரி, அடுத்த தடவை இந்தியாவுக்கு போகும்போது போய் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தடவை வந்து இறங்கின உடனே பக்கத்தில் தானே இருக்க, போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு போனேன். போனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்தியா வந்தால் திருப்பதிக்கு போகலாமாங்கிற ஒரு நாள் பயணமாக இந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானமாக ஆர்கனைஸ் பண்ணுற, காத்தால் கூட்டுன்னு போயிட்டு தரிசனம் காமிச்சு சாயங்காலம் கொண்டு வந்து விட்டுடுறேன். அந்த டூர் ட்ரிப்பில் ஒரு நாளைக்கு போய் திருப்பதி தரிசனம் பார்க்கலாமாங்கிற ஆசை இருந்தது. அதுக்காக வேண்டி டிடிடி தேவஸ்தானத்தை சென்னையில் டி நகரில் இருக்கிறவாளை கூப்பிட்டு பேசியிருந்தேன். அந்த பஸ்ஸு ஒன்று போகிறது, கிரகணம் வந்தது, தீபாவளி எல்லாம் இருக்கிறபடியாக நவம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம்தான் தரிசனத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னா. சரி அப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். வந்து இறங்கி காலையில் குளிச்சுட்டு இந்த லக்ஷ்மி நரசிம்மரை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு போனால், அது ஒரு சின்ன சந்து, நிறைய வீடுகள் நிறைய கட்டப்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதியாகவே இருக்குது. அந்த தெருவனுடைய பேர் வந்து பீமன்ன முதலி தெரு. இப்போ அந்த முதலி கிடையாதுனால பீமன்ன தெருன்னு சொல்கிறேன். அதில் நுழைஞ்சி உள்ளே நுழைஞ்சி போகும்போது வா, ஒரு முதல்ல வந்தது ஒரு கோவில். நான் அந்த கோவிலை பார்த்த உடனே, அது வந்து வீடுகளுக்கு பக்கத்துலேயே இருக்கிறபடியாக பெருசாக கோபுரம்லாம் தெரியாது, ஆனால் கோவிலுங்கிறதுனால சரி அதுதான் லக்ஷ்மி நரசிம்மர் கோவில்னு சொல்லி உள்ளே நுழைஞ்சேன். நுழைஞ்சா மனசு அப்படியே என்ன சொல்கிறது, இவ்வளவு சுவாமி நம்ம 1 அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வச்சு வருவார்னு சொல்லி ஸ்ரீடி பாபாவோட கதைகள்லாம் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி திருப்பதி போகணும்னு நினச்சிட்டு வந்ததுக்கு இந்த கோவிலில் உள்ளே நுழைஞ்சா படியேறி வாசலில் 2 பக்கமும் 1 பக்கம் பிள்ளையார் நாமம் போட்டுண்டு பிள்ளையார் இருக்க, இடது பக்கத்தில் நம்ம நுழையும் போது வலது பக்கத்தில் சின்ன பிறையில் ஒரு நாகர் இருக்க, அதை தாண்டி உள்ளே போனால் ஒரு 7 படி ஏறி மேலே போகணும். போனால் அங்கே ஸ்ரீனிவாச பெருமாள் ஏகாந்தமாக தரிசனம், கூட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவரை பார்த்த உடனே திருப்பதிக்கு வரேன்னு நினச்சின்றதுக்கு எனக்கு 2-3 நாளைக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லி இங்கே எனக்கு தரிசனம் கொடுத்துட்டியா சுவாமின்னு தான் மனசில் தோணித்து. அந்த ஸ்ரீனிவாச பெருமாளை அவ்வளோ அழகாக தரிசனம். அந்த பெருமாளுக்கு வலது பக்கத்தில், வலது கை பக்கத்தில் பத்மாவதி தாயார் சன்னதி. என்னை வந்து திருமலைக்கு மட்டும் கூட்டுன்னு போல திருச்சானூரில் கூட்டுன்ட்டு போய் பத்மாவதி தாயாரையும் எனக்கு தரிசனம் காமிச்சிட்டார். பெருமாளோட இடது பக்கத்தில் கோதண்டராம சுவாமி லக்ஷ்மணர் சீதையோடு இருக்கார். உள்ளே வந்து ராமானுஜர், எல்லாமே வந்து உற்சவ மூர்த்திகளாகவும் இருக்கா, மூலவரும் இருக்கா. மூலவர்
இல்லை வந்து வெறுமை கோதண்ட சுவாமி, கோதண்ட ராமர், சீதா பிராட்டி, லக்ஷ்மணர். அப்போது அவளுக்கு வெளியில் வந்து வாசலில் அந்த கர்ப்பகிரகத்துக்கு வாசல்லையே தனி ரெண்டு சன்னதி, சின்ன சின்ன சன்னதியாக இருக்குது. அதில் ஒன்றுத்தில் உடையவர்னு அழைக்கக்கூடிய ராமானுஜர் இருக்க, பக்கத்தில் மார்கண்டேய மகரிஷிக்கு ஒரு இது இருக்குது. அப்போ அந்த கோவிலில் இருந்த பட்டர்கிட்ட கேட்டேன், நான் இந்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை தேடிட்டு வந்தேன், இந்த சுவாமியை பார்த்தேன்னு சொன்னேன். அவர் சொன்னார், லக்ஷ்மி நரசிம்மர் கோவில் இன்னும் ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி இருக்குது, இங்கே இருக்கிற கோதண்ட ராமர் வந்து இந்த ஆழ்வார்பேட்டிலேயே ரொம்ப பழமையானது, 150 வருஷத்துக்கு பழமையானது. இங்கே இருக்கிற உற்சவமூர்த்தி வந்து அந்த நரசிம் இது கோதண்ட ராமர், சீதா, லக்ஷ்மணர், அனுமார், உடையவர், இந்த உற்சவமூர்த்தி எல்லாருமே அந்த தெருவிலேயே இருந்த ஒரு ஐயங்கார் மாமா தான் ஆதி காலத்தில் வச்சுட்டு அந்த இடத்த கோவிலாக வச்சுட்டு இருந்தாராம். இப்போ கடந்த ஒரு 25-30 வருஷத்துக்குள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேலமங்க தாயார் மூலவர் ராமர் இவா எல்லாருக்கும் சந்நிதி கட்டியிருக்கா. அந்த ராமருக்கு நேர் எழுத்த மாதிரி கீழே அந்த 7 படி இறங்கி வந்தோம்னா இன்னும் ஒரு படி கீழே இறங்கணும், அங்க பக்த ஆஞ்சநேயர் ஒரு சந்நிதி கட்டியிருக்கார். சின்ன கோவில் தான், அதாவது சுவாமி இருந்த இவர் மூர்த்தி வந்து 150 வருஷம் பழமை. அதுக்கப்புறம் கட்டியிருக்கிற சந்நிதிகள் சுவாமி வெங்கடேச பெருமாள், அதாவது ஸ்ரீனிவாச பெருமாள், பத்மாவதி தாயார், அவ எல்லாருமே இந்த 20-25 வருஷம் 30 வருஷத்துக்குள்ளே கட்டப்பட்டவன், ஆராதிக்கப்பட்டு வந்துட்டுருக்கா. இங்கே ஆடி பூரத்துக்கு நவராத்திரிக்கு முழுக்க முழுக்க புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாதம் மாதம் ஸ்ரவண நட்சத்திரம், இந்த பத்மாவதி தாயாரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே திருமஞ்சனம் செஞ்சு ஊஞ்சல் செய்வர் நடக்கிறது, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நடந்துட்டுருக்கு, ஸ்பான்சரோடு தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அன்மாருக்கு உண்டான மூலா நட்சத்திரத்துக்கு இங்கே உற்சவங்கள் நடக்கிறது, சுவாமி வீதி புறப்பாடு நடக்கிறது. இந்த கோதண்ட ராமர் தான் பழமையானவருங்கிறபடியாக மாதம் மாதம் ராமருக்கு உண்டான நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துலேயும் சிறப்பு வழிபாடுகள் ராமருக்கு செய்யப்படுறது. ராமநவமி உற்சவம் 10 நாள் சிறப்பாக நடக்குமா. புரட்டாசி சனி நவராத்திரிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறது. மார்கழி மாத தனுர்மாச பூஜை மாதம் மாதமுமே ஆஞ்சநேயருக்கு வந்து கார்த்திகை மாதத்துலேயும் இந்த மூலா நட்சத்திரத்து போது சிறப்பு பூஜைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து ஏதோ கோவிலில் நினச்சிட்டு போகும்போது சுவாமி நம்மளை கூப்பிட்டு தரிசனம் காமிச்சிருக்கார், நான் திருப்பதி போகணும், வந்து இறங்கினோன்னு திருப்பதி போகணுன்னு ஆசைப்பட்டியே, உனக்காக வேண்டியே நான் இதே தெரு பக்கத்துலேயே இருக்கேன்னு சொல்லி எனக்கு காமிச்சாருங்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் யாரெல்லாமோ எப்படி எல்லாமோ தடுத்தாட்கொள்கிற சுவாமி என்னை இந்த மாதிரி அரவணைச்சு எனக்கு தரிசனம் கொடுத்தது வந்து பூர்வ ஜென்மத்து புண்ணியந்தான் நினைக்கிறேன். சென்னையில் மயிலாப்பூர்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஆழ்வார்பேட்டில் பீமன் தெருவில் இருக்கிற இந்த பழமையான கோவிலை போய் தரிசனம் பாருங்கோ, ஏகாந்தமாக இருந்து எந்த கூட்டம் உண்டுதல் தள்ளுதல் எதுவுமே இல்லாமல் ஸ்ரீனிவாச பெருமாளையும் பத்மாவதி தாயாரையும் கோதண்ட ராமசுவாமியையும்
உடையவர் எனக்கூடிய ராமானுஜர் ஜெயந்தி எல்லாமும் ரொம்ப அழகாக கொண்டாடுறாளாம். மார்கண்டேய மகரிஷி, அனுமார் பக்தா ஆஞ்சநேயர், இவா எல்லாரையும் தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பதிவு எல்லாருக்குமே அமையணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த பதிவை போடுறேன். வந்து இறங்கின உடனே பார்க்க கிடச்ச மூணு கோவிலுமே பெருமாளோட சன்னதி சம்பந்தப்பட்டதாகவே கிடச்சிது எனக்கு. அதுலேயும் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே சிவன் கோவிலையாக தேடிட்டு போயின்னு இருப்பேன். அதுக்குன்னு பெருமாள் துவேஷம் கிடையாது. அரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணுன்னு சொல்லுவான். ஆனால் அந்த சிவன் கோவிலையே தேடி நாடி நாடி போயின்னு எனக்கு பெருமாள் கூப்பிட்டு எனக்கு இந்த தடவை காட்சி கொடுத்து, அதுக்கு அடுத்து பார்க்கக்கூடிய கோவிலும் நரசிம்மரோட கோவிலாகவே அமைஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச வாழோட ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.